ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசுல சுட்டீரியல்ல ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு பாத்துருப்பீங்க. நிறைய சேனல்ஸ்ல அது ஓடி இருக்கா. நான் சுட்டீரியல தான் தமிழ் டபுள் பண்ணி வேற லெவல் சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டில் ஓடிக்கிட்டு இருக்க 90s கிட்ஸும் சரி, 2K கிட்ஸும் சரி, இனிமே பிறக்க போற கிட்ஸும் சரி, இதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்றது எந்த ஒரு விஷயமும் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுல உள்ள முக்கியமான வில்லன்களோட ஆர்ஜினை பத்தி சொல்லிருக்கவே மாட்டாங்க. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ் மட்டும் தான் காட்டியிருப்பாங்க. ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ல சொல்லப்படாத அந்த கதைகளை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுல உள்ள டைமென்ஷன், அதோட டைம் லைன்ஸ் எங்க ஆரம்பிச்சு எங்க வந்து முடியுது, ஷிண்டுவோட கம்ப்ளீட் ஆர்ஜின், அப்புறம் ஓனி மாஸ்டர் அப்படின்ற மாஸ்க் போட்டு வர வில்லனோட ஆர்ஜின்ஸ் பார்க்க போறோம். அதே மாதிரி ஜாப்பனீஸ் அண்ட் சைனீஸ்ல உள்ள மித்தாலஜி, அப்புறம் ஏன்ஷியன் ஸ்டோரிஸ் பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா ராக்கெட்பீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகனை பிரஸ் பண்ணா தான் நான் போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். சரியா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஷிண்டுன்ற ஒரு ஏன்ஷியன் டிராகன் சைனாவே ரூல் பண்ணிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு மேல் டிராகன். அதாவது சைனீஸ் ஜோடியாக்ல நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க, டிராகன் ஒரு முக்கியமான சிம்பிள். அந்த டிராகனுக்கு கொடுக்கப்பட்ட சக்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர் டிராகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஷிண்டுகிட்டையும் அந்த சக்தி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் அந்த பூமியோட கடைசி டிராகன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கடைசி டிராகன் வந்து இந்த சைனாவே ஆட்டி படிச்சிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதுக்கு 7 சகோதரர்கள் இருக்காங்க. அந்த வேர்ல்டுலயே அந்த 7 பேர் தான் வந்து அதிக சக்தி வாய்ந்த டீமன் சரக்கர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 7 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு நாட்டில் வந்து ஆண்டுகிட்டு மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு ரொம்ப சொகுசா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கள யாரும் பாத்தீங்கன்னா, போகாங் மலையறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க சுட்டிட்டுல, இவங்களுக்கு இதான் பேர் வச்சிருப்பாங்க, மலையிலோட ஒரு அரசி அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் அடுத்ததான் ஜியாபுங். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, காற்றா இருக்குன்னு பார்க்கவே தவளை மாதிரி இருக்கும், பார்க்க ரொம்பவே பெருசா இருப்பாரு அப்படின்னே சொல்லலாம். அப்புறம் சாங் சூ. இது யாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடிய இருக்குன்னு, இடியனோட ஒரு அரசன் அப்படின்னே சொல்லலாம். இவர் ரொம்ப ரொம்ப டெரரா இருப்பார். அடுத்து ஜூ லான். இது யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் வந்து நிலவு இருக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நிலவோட மொத்த சக்தியும் வந்து இவர்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்றதை விட, கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்றது, பூமிக்கு வெளில போய் ஆட்சி அமைச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் டை ஜீவ். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பூமியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் டபுள்ல பண்ணிருப்பாங்க. இவர்கிட்ட தான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப சக்தி அதிகம், ஸ்ட்ராங்கஸ்ட் டீமன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரக்கர்களே. அப்புறம் பைசா, இவங்க வந்து நீர் இறக்கி இவங்க எல்லாருக்குமே தெரியும், மொத்த கடலையும் வந்து இவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அட்லாண்டிக்ஸுக்குள்ள ஆண்டுகிட்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ராணி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கடைசியா உசிவா. இவங்க தான் இருக்கிறதுல வந்து கடைசியான குட்டி சகோதரர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம ஷெண்டுக்கு. இவர்கிட்ட என்ன பவர் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாயத்தோட ஒரு மொத்த பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவர் கொஞ்சம் டம்மி அப்படின்னே சொல்லலாம் இந்த மொத்த கூட்டத்திலையும். ஷிண்டுக்கு அகேன்ஸ்டா வந்து சண்டை போட யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சண்டை போட்ட எல்லாருமே அழிச்சிட்டு வருது இந்த ஷிண்டு அவங்களோட கூட்டணி. அந்த கூட்டணியை உடைக்கிறதுக்காக மக்களாலேயும் முயற்சி பண்ண முடியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுகிட்ட பயம், அதையும் தாண்டி தீய சக்திகளோட மொத்த உருமாவை தான் அவங்களாம் இருக்காங்க. அதெல்லாம் தாண்டி டிராகன்ஸ், சின்ன சின்ன மிருகங்கள் இதெல்லாம் வச்சு வந்து யாரெல்லாம் எதிர்க்காங்களோ அவங்களை பலியும் கொடுக்குறாங்க. இதை தடுக்கிற விஷயமா 8 இம்மார்டல்ஸ் வராங்க. அவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இம்மார்டல்ஸ் அப்படின்னு சொல்ல கடவுள் நினைச்சிடாங்க, அவங்களும் சாதாரண மனுஷன் தான். ஒரு பைசுவா மாஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட மார்ஷியல் ஆர்ட்ஸ் அப்படின்ற ஒரு சக்தி இருக்கு. அதாவது சைனீஸ் கலை இவங்க எல்லாருமே தெரியும், குன்ஃபு கராத்தா இதெல்லாம் கலந்து வச்சுட்டு இவங்கள்ட்ட ஒரு ஆர்ட் இருக்கு. அந்த ஆர்ட் மட்டும் இல்லாமல் அவங்க கூட கொஞ்சம் பவர்ஸும் இருக்கு, மேஜிக்கல் பவர்ஸ். அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பங்கு பாக்ஸ் அப்படின்ற ஒரு கிரியேட் பண்ணிருப்பாங்க. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, பசுல் மாதிரி இருக்கும் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ்ல. அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 8 டீமன்ஸையும் எப்படியாவது அடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளான போறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனிதர்களுக்கும் அந்த டீமன்ஸுக்கும், அதாவது வந்து அரக்கர்களுக்கும் நடந்த முதல் போர் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு சண்டை. அந்த சண்டையில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படியோ மனிதர்கள் வந்து அந்த 8 டீமன்ஸையும் ஜெயிச்சிடுறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களையும் அடக்கிறதுக்கு ஒரு மேஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு மலையறிக்கை அடக்கணும்னா ஒரு ட்ரம்ஸுக்குள்ள அவங்களோட பவர்ஸை வந்து இழுத்து அதில் வச்சுட்டு அவங்கள வந்து ஒரு மினி போர்ட்டலாக அடைச்சி வச்சுறாங்க. இந்த மாதிரி ஷிண்டுக்கு சுவாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஐட்டத்தை ரெடி பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 ஐட்டம் ரெடி ஆயிருது. அந்த 8 ஐட்டத்தை யார் தருவாங்களோ அந்த அரக்கர்களோட சக்தி வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பூமியில் அந்த 8 ஐட்டத்தையும் எங்கெங்கே போய் ஒழிச்சு வச்சுட்டு வந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 8 அரக்கர்கள் இருக்காங்களே ஷிண்டுவும் சேர்த்து, அவங்கள்ட்ட வந்து பவரும் இல்லை, அவங்கள வந்து ஒரு மினி பாக்கெட் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல வந்து அடைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சொன்னாலே டைமென்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் ஒரு டைமென்ஷன் இருக்கு. அந்த டைமென்ஷனை ஓப்பன் பண்ணுற ஒரே ஒரு பாக்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, பங்கு பாக்ஸ். அது மட்டும் தான் கீ. எந்தெந்தெல்லாம் இவங்க நாட்டில் ஆண்டாங்களோ அந்த நாட்டிலே வந்து அந்த பங்கு பாக்ஸை வச்சு அடைச்சிடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த வேர்ல்டு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நெதர் வேர்ல்டு. அது ஒரு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட வந்த இடமே வந்துகிட்டே இருக்கும். அந்த டைமென்ஷனில் நேரம் காலம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அங்கே போயிட்டு இந்த டீமன்ஸ் எல்லாம் அடிச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இது 100 வருஷம் ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம். இந்த கதை அப்படியே இங்கே இருக்கட்டும். இப்போ நம்ம அடுத்து ஜப்பானுக்கு போவோம். ஒரு வழியாக சிந்து அவங்களோட சகோதர சகோதரர்கள் எல்லாருமே வந்து பங்கு பாக்ஸ் மூலியமாக வந்து நெதர்வெல்டில் மாட்டிக்கிறாங்க. அந்த பாக்கெட் டைமென்ஷன் வந்து அவங்களால வெளியே வரவே முடியல, 100 வருஷம் ஆகிட்டு இருக்கு. இதே நேரத்தில் ஜப்பானில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரும்பி அங்கே ஒரு டீமன்ஸுக்கு உருவாகிறாங்க. அங்கே ஒரு 9 ஓனி டீமன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஷேடோக்கான கண்ட்ரோல் பண்ணுற ஒரு 9 தீய சக்திகள் இருள் பரிமாணத்துலேருந்து எப்படியோ வந்துடுது. அதை வந்து தடுக்கிற விதமாக வந்து நிறைய போராட்டங்கள் ஜப்பானீஸ் மக்கள் பண்ணுறாங்க. ஆனால்
இருந்தாலும் அந்த ஷேடோ கன்ஸ் துளியும் ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். அந்த ஓனி டிமன்ஸுக்கு என்ன சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்களோட பயம், மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சக்தி அதிகமாகவும் அவங்களும் கிட்டத்தட்ட வந்து உலகத்தை ஆண்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஷேடோ கன்ஸ் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களாம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்ற ஒரு படம் பார்த்துருப்பீங்க, அதில் டோர்மாம்ன்ற ஒரு வில்லன் வரும், அவனுக்கு காலம் நேரம் எதுவுமே கிடையாது, அவன் இருள் பரிணாமத்தில் உள்ள ஒரு சாதாரண ஒரு பொருள், ஆனால் வந்து நம்ம டைமென்ஷனுக்கு வந்து அவனுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அந்த ஷேடோ கன்ஸ் நம்ம டைமென்ஷனுக்கு வரும்போது உயிர் வந்துடும், அந்த டைமென்ஷனில் சாதாரண ஒரு இருட்டாக இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி அந்த ஆண்டு டைமென்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவங்களோட தேவைகளை பூர்த்தி வச்சு இந்த மொத்த உலகத்தையும் வந்து ஆண்டுட்டு வராங்க ரொம்ப சந்தோஷமா. இந்த 9 ஓனி டிமென்ஷனுக்கும் ஒரு தலைவன் இருக்கான், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் தான் விகடநாதன். அது மட்டும் இல்லாமல் அந்த 9 ஓனி டிமென்ஷனுக்கும் ஒரு தலைவன் இருக்கான், அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா தரக்கூடா அப்படின்னு சொல்லுவாங்க, விகடநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தமிழ் டபுள்ல சுட்டிட்டுல ஓடி இருக்கு. அது சேப்பு கலர் மாஸ்க், நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அடிக்கடி வரும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த மாஸ்கை பார்த்தாலே கடுப்பாகும். நம்ம ஹீரோ கூட மூஞ்சில வந்து வெங்காயத்தை வீசினா ஓடிடும் அப்படின்னு சொல்லாம அழுதுகிட்டு அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஜப்பான் மக்கள் கண்டுபிடிச்சு வச்சிருந்தாலும் அந்த ஷேடோ கன்ஸ் வச்சு தான் இவங்க மொத்த பவர்ஸ் வந்து ஆண்டுகிட்டு வந்தாங்க. அந்த ஷேடோ கன்ஸோட பவர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஷேடோ ரியலம்ல உள்ள ஒரு பவர்ஃபுல் ஹியூமன் பீங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹியூமன் பீங்ஸ் சொல்றதை விட ஒரு மேஜிக்கல் பீங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல இருந்து வருவாங்க, அந்த டைமென்ஷன்ல டைம் இருக்காது, அதாவது சாவு இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து எங்க வேணாலும் போகலாம். உதாரணத்துக்கு அவங்க ஷேடோ டைமென்ஷனுக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க டோக்கியோக்கு போகலாம், 1 செகண்ட்ல வந்து அவங்க நம்ம இருக்கிற இடத்துல இந்தியாவுக்கு வரலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து அந்த ஷேடோ கன்ஸ் கிட்ட செம பவர் இருக்கும், டெலிபோர்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஷேடோ கன்ஸை பயன்படுத்தி அவங்க வந்து உலகத்தை ஆண்டுட்டு இருக்கிற இதே நேரத்தில் 9 ஓனி டிமன்ஸை தடுக்கிற விதமாக வந்து ஒரு 3 சக்திகள் வருது, சி வாரியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, சாம்ராய் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஜாப்பனீஸ்ல அந்த சாம்ராய் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதை ஓய மாட்டாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க உயிரை விட்டுறாங்க, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லக்கூடிய வீரர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வீரர்களுக்கே மேல உள்ளவங்க தான் அந்த சி வாரியர்ஸ். இந்த சி வாரியர்ஸ் ஒரு வழியாக வந்து அந்த ஆனி டிமன்ஸை எப்படியோ கட்டுப்படுத்தி 9 பேரோட சக்தியும் வந்து ஒரு மாஸ்க்ல அடைச்சி அந்த மாஸ்கை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து புதைச்சி வைக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் மறைச்சி வச்சிடறாங்க. அதில் முக்கியமான அந்த தலைவனாக இருக்கிற அந்த விகடநகரன் அப்படின்ற ஒரு மாஸ்க்கு மட்டும், மாஸ்க்கு ஆயும் அதுக்கு உயிர் இருக்கு, இது இதுக்கப்புறம் உயிர் வந்துச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற மாஸ்க்கெல்லாம் ஒன்று சேர்த்து அதை வந்து ஒரு மிகப்பெரிய தீய சக்தியாக திரும்பி உருவாக்கி பூமி அழிக்கிறதுக்கு கிளம்பிடும் அப்படின்றதுக்காக அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் டைமென்ஷனில் போயிட்டு அந்த மாஸ்க் மட்டும் தூக்கி போட்டு புதைச்சிடறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டார்க் டைமென்ஷன் எல்லாருக்குமே தெரியும், ஷேடோ கான்ஸோட ரியலம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பாக்கெட் டைமென்ஷன் பார்த்தோம், அங்கே நம்ம ஷிண்டுவோட அவங்களோட குரூப் மாட்டியிருக்கு. இப்போ பாக்கெட் டைமென்ஷன், இப்போ ஷேடோ டைமென்ஷன், அது மட்டும் இல்லாமல் டார்க் டைமென்ஷன். இந்த டார்க் டைமென்ஷனில் அந்த விகடநாடனை வச்சுட்டு ஒரு வழியாக அந்த சீவாரியஸ் வந்து காலப்போக்கில் அதுக்கப்புறம் அவங்களும் சாதாரண மனுஷங்க இல்லையா, அவங்களும் வந்து இறந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் ஜப்பானில் வந்து இந்த மாதிரி கட்டுக்கதையாக அது கிளம்புது அப்படின்னே சொல்லலாம். இந்த முகமுடி கொள்ளைக்காரர்கள், முகமுடி திருடர்கள் அப்படின்ற மாதிரி அது பரவே நம்ம டோரோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யாருன்னு கேட்டிங்கன்னா, பீமாவுக்கு அவங்க அம்மா சொல்லித்தராங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆனி டைமென்ஷனோட தொல்லம் வந்து ஜப்பானீஸில் இல்லை, இப்போ சைனாவோட மறுபடியும் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாக்கெட் டைமென்ஷனில் உள்ள அந்த அரக்கர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட உள்ள கொஞ்சம் சக்திகளை வந்து உபயோகிச்சு ஒரு போர்ட்டலை ஓப்பன் பண்ணுறாங்க. அது வழியாக ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் போகலாம், வேறு யாராலையும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அது யார் சக்தி வாய்ந்தா இருக்கணும் அவன் தான் வெளில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறதுல நம்ம ஷிண்டு வந்து பலத்திலையும் சரி புத்திலையும் சரி அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப சக்தியாக வந்து விளங்குது. நம்ம ஷிண்டு அதுலேருந்து வெளியே வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்றவங்களை விடுவிக்கிறதுக்காக வந்து மேஜிக்கல் நாலேஜை வந்து பயங்கரமாக வந்து தெரிஞ்சுக்குது, மேஜிக்கல் ஸ்பிரிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜீனியஸாக மாறிடுது அப்படின்னு சொல்லலாம். மொத்த சக்தியை நம்ம உருவாக்கி எப்படியாவது கட்டுப்பாட்டில் வச்சா தான் அவங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையாளுது. இப்போ அதுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தான் வந்து மறைஞ்சு போன இந்த 100 வருஷத்தில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓனி டைமென்ஸை பற்றி கேள்விப்படுது ஷிண்டு. அதுக்கப்புறம் ஜப்பானுக்கு போயிட்டு அங்கே ரிசர்ச் பண்ணி அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அங்கே உள்ள ஒரு மாஸ்க்கை மட்டும் தூக்கிட்டு வந்துடுது. அந்த மாஸ்க்கை வச்சு அதை நிறைய ரிசர்ச் பண்ணி அந்த மாஸ்க்கை நம்ம மாட்டோம், நம்மளும் வந்து விகடநாதனுக்கு அடிமையாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாஸ்க்கை மாட்டாமலே அந்த மாஸ்க்கை கையில் வச்சுட்டு ஷேடோ கான்ஸை வந்து தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஷேடோ கான்ஸை வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி திரும்பி சீனாவை வந்து பிடிச்சி ஒரு ஆண்ட ஆரம்பிச்சுட்டு அப்படின்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் இதுக்கிட்ட தெரிஞ்சாலும் இன்னும் அதுக்கு சக்திகள் தேவை அப்படின்றதுக்கு தனக்கு சக்திகள் வேணும் அப்படின்றது சைனீஸ் ஜோடியாக வந்து படிக்குது. சைனீஸ் ஜோடியாகல மொத்தம் 12 மிருகங்கள் இருக்கு, அதில் முக்கியமான மிருகம் டிராகன். அது யாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஷிண்டு. ஷிண்டு கிட்ட வந்து ஃபயர் சக்தி இருக்கு, இந்த மாதிரி 11 விலங்கு இருக்கு, அந்த 11 விலங்குகிட்ட ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நாய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுகிட்ட சாவே இல்லாத வரம் உள்ள ஒரு நாயா இருக்கும் அந்த நாய், அதாவது உலகத்தில் 1 கோடி நாய் இருந்தாலும் ஒரு நாய்கிட்ட அந்த சக்தி இருக்கும் அப்படின்றது வந்து ஷிண்டு வந்து தேட ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு மிருகங்கள்ட்டையும் வந்து சக்திகளை கலெக்ட் பண்ணிட்டே வருது. உதாரணத்துக்கு டைகர் கிட்ட போகும்போது ஸ்பிரிச்சுவல் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு உயிராக பிரிக்கக்கூடிய ஒரு உயிரை ரெண்டு உயிரா நல்லதா கெட்டதா பிரித்து காட்டக்கூடிய ஒரு சக்தி அந்த டைகர் கிட்ட இருக்கு, அதையும் திருடுது. அதுக்கப்புறம் ரேட்டு கிட்ட போது உயிர் இல்லாத பொருளுக்கு உயிர் கொடுக்குற சக்தி அந்த ரேட்டு கிட்ட இருக்கு, அதை விஷயத்தையும் எடுத்துக்குது. இந்த மாதிரி அடுத்து மங்கிட்ட போது உருவத்தை மாத்துற சக்தி அந்த மங்கி கிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேவல் ரோஸ்டர், இதுகிட்ட போனதுக்கு பறக்கிற சக்தி இருக்கு, அதாவது தூக்கிட்டு பறக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்தி, அனுமான் எப்படி மலையை தூக்குறாரோ அந்த அளவுக்கு இந்த சேவல்ட்டையும் சக்தி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிகம் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் பிக், பண்ணிக்கிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெர்மல் விஷன் அப்படின்னு சொல்லிட்டு கடினமான பார்வையிலிருந்து வர விஷ்ணுமான அந்த சக்தி வந்து எடுத்துக்குது. அதுக்கப்புறம் ரேபிட், இதுகிட்ட வேகம் இருக்கு, ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய சக்தி எடுத்துக்குது. அப்புறம் ஸ்னேக்கு கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்
இன்விசிபிலிட்டி, மறைஞ்சு இருந்து தாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, அதையும் எடுத்துக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ஸ், இதுகிட்ட பார்த்தீங்கன்னா அதாவது ஹீலிங், எவ்வளோ அடிபட்டாலும் வந்து காயம் வந்து உடனுக்குடன் சரியாகிற ஒரு சக்தி இருக்குது, அதையும் தூக்கிக்குது அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக ஆடு, இதுகிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம உடலை விட்டு வெளியே வந்து உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேவு பார்க்குற இன்னொரு சக்தி அப்படின்னு சொல்லலாம். அதுவும் நம்ம ஷிண்டு வந்து யூஸ் பண்ணியிருக்கு மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்களை பற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸ், இதுகிட்ட என்ன சக்தி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எருமிட்ட ஒரு கட்டு கடங்காத ஒரு பவரான ஒரு சக்தி இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்தையும் வந்து ஷிண்டு கலெக்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டாக மாறிட்டுருக்கு. சீனாவை திரும்பி தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு இருக்கு. இதே நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றவங்களை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தானே வெளில விட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, அவங்கள ரிலீஸ் பண்ணால் நாம் டம்மி ஆகிடுவோம், அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கேயே இருக்கிறதா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை வருது. இந்த நேரத்தில் சீனாவை ரூல் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சீனாவில் வந்தாலுமே அப்போ வந்து ராஜாக்கள் காலம் நடந்திருக்கு. ஒவ்வொரு ராஜாவும் ஒரு ஒரு மாநிலத்தை நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு வராங்க. அவங்க வந்து ஷிண்டுக்கு எதிராக போர் தொடுத்துட்டே இருக்காங்க. இருந்தாலும் ஷிண்டு அதில் ஜெயிக்குது. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா லிங் டைனஸ்டி, அந்த இடத்துல இவங்க போர் நடக்கும்போது, அதாவது கிட்டத்தட்ட இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிண்டு பிறந்த ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த காலகட்டத்தில் லோப்பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெஜெண்டரி வாரியர், அவர் ஒரு மேஜிக்கல் சக்தி உள்ள வாரியர் அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு 2 ஸ்க்ரால்ஸை யூஸ் பண்ணி இந்த ஷிண்டுவை கல்லா மாற்றி அந்த 12 மந்திரங்களை தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு மந்திரங்களையும் ஒவ்வொரு நாட்டில் போயிட்டு மறைச்சு வச்சுட்டு வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இவங்க புதைச்சி வைக்கிறதும் மறைச்சு வைக்கிறதும் அப்படின்னு இந்த ஜாப்பனீஸும் சைனீஸும் மாறி மாறி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் ஷிண்டு வந்து கல்லா மாதிரி வந்து செக்ஷன் 30ல மாட்டிருக்கோம், எல்லாருக்குமே தெரியுமா. அதுக்கப்புறம் நிறைய வில்லன்ஸ் எல்லாம் வந்து ஜாகிஜன் அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் வந்த பிறகு தான் நம்ம அந்த விஷயத்தை பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஜாகிஜன் அட்வென்ச்சர்ஸ்ல எக்கச்சக்கமான டைம் லைன்ஸ் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஜாகிஜன் அட்வென்ச்சர்ஸ்ல வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரி உலகத்துல என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா பேசுறோம். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோல வந்து கிரீக் மித்தாலஜி பத்தி பேசலாம், அதை வந்து மறக்காம அதுல உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்க, அதையும் நாங்க உங்களுக்கு வீடியோல சொல்றோம். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ராக்கெட்பீடியா.